East Tambaram bypass road. அது அடுத்த GST roadனே சொல்லலாம். அங்க இருந்து just 200 meters தான் இந்த project அமைஞ்சது. அதே மாதிரி இங்க இருந்து just 200 meters SSM CBSE school இருக்கு. Residential areaல இருக்கக்கூடிய ஒரு CMDA approval plus RERA approval வாங்கின ஒரு project. உங்களுக்கு GKM college, GKM schools இந்த சைடுல பாத்தீங்கன்னா SSM schools இருக்கு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன், கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலு, ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் கூட இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா பாரத் இந்தியன் காலேஜ் வந்து அவங்க மெடிக்கல் காலேஜ் கூட வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சேர்ந்து ஒரே கேம்பஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 kilometers நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே. ஸோ முக்கியமான ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 kilometers வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு போடுறாங்க. ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனு, இன்னும் கூட சொல்லலைன்னா ப்ரைம் லொக்கேஷன்றதோட மெட்ரோ லொக்கேஷன்லேயே சொல்லலாம். ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக மெட்ரோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனே இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 3.8 kilometers இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹைலாம் கிடையாது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் ப்ராஜெக்ட் ஷாப்ஸ் எதுவாக இருக்கட்டும் எங்கள் சேனல் அட்வர்டைஸ் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வசந்த் சார் இருக்காங்க, அவங்க கிட்டே ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஹாய் சார், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த செரனிட்டி பாரடைஸ்ங்கிற ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்களேன். இந்த செரனிட்டி பேரடைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருங்கலத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம்டி அப்ரூவல் ப்ளஸ் ரெரா அப்ரூவல் வாங்கின ஒரு ப்ராஜெக்ட்டு. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னா மொத்தமாக 6.5 acres இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. மொத்தமாக 147 பிளாட் போட்டிருக்கோம். ஸோ பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். இந்த சைட்டோட மெயின் அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னா இதோட டெவலப்மெண்ட் தான். இது உள்ளே வந்து பார்த்தவங்களுக்கே தெரியும் இது ஒரு வெல் டெவலப்டு ஏரியான்ட்டு. ஸோ இமீடியட்டாக வீடு கட்டிட்டு வரவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு ஆப்டான ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஃபேஸிங்லேயும் அவைலபிளாக இருக்கா? எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் இருக்குது. கார்னர் பிளாட்ஸ், கார்னர் பிளாட்ஸ், நார்த்து, ஈஸ்ட்டு, எல்லா ஃபேஸிங்லேயுமே எல்லா டேரக்ஷன்லையும் பிளாட்ஸ் இருக்குது. ஓகே. பிளாட் சைஸ் எத்தனைலேருந்து எத்தனை வரைக்கும்? ஸோ பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 585 square feet ஆரம்பிக்குது. ஹை சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 ground ப்ராஜெக்ட் இல்லை 1 groundக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகே. இப்போ பக்கத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது? ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேஎம் காலேஜ், ஜிகேஎம் ஸ்கூல்ஸ், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன், கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலு. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் இருக்குது. இங்கே ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் கூட இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா பாரத் இந்தியன் காலேஜ் வந்து அவங்க மெடிக்கல் காலேஜ் கூட வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சேர்ந்து ஒரே கேம்பஸில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ரொம்ப ஆப்டான பிளேஸ் தான். ரொம்ப பெரிய லிஸ்டாகவே போகுது. இல்லை, நிறைய புதுசாக நிறைய பேர் வந்து இங்கே வீடு கட்டிட்டு வராங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வரதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்காக தான் வராங்க. ஸோ இங்கேயே பக்கத்துலேயே ஒரு ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து எஜுகேஷன்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பக்கத்துலேயே போகிற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே சார், இங்கேருந்து கனெக்டிவிட்டி எப்படி? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 kilometers நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே. ஸோ முக்கியமான ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 kilometers வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு போடுறாங்க. ஆமாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 meters தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு இருக்குது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு கேம்ப் ரோட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து ஜிஎஸ்டி வரைக்கும் போகிற ப்ராஜெக்ட்டு. அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ப்ராப்ளின்னு ஒரு 1 year அது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமாம். ஸோ கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6-way track. ஸோ இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி, ஓஎம்ஆர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதும் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட்லேயே பண்ணிடலாம். அதே மாதிரி அதே ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு என்னதார் ஒரு 3 kilometers நம்ம வந்து ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணுது. சுருக்கமாக சொன்னால் ப்ரைம் லொக்கேஷன். ஆமாம், ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனு, இன்னும் கூட சொல்லலைன்னா ப்ரைம் லொக்கேஷன்றதோட மெட்ரோ லொக்கேஷன்லேயே சொல்லலாம். ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக மெட்ரோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்கலத்துலேயும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் மெட்ரோ? இங்கேருந்து ப்ராப்ளி ஒரு 3.5 kilometers மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் எக்ஸிஸ்டிங் பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனே இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 3.8 kilometers இருக்குது.
ஓகே ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 3.8 கிலோமீட்டர்ஸ் தான் எக்ஸிஸ்டிங் ஓகே சார் இப்போ சைட்டுக்குள்ள என்னெல்லாம் அமெனிட்டிஸ் இருக்கு ஸோ சைட்டுக்குள்ள நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும் ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி காம்பவுண்டடு அது தவிர மெயினான ஃபீச்சரே நம்ம சைட்டில் இருக்கக்கூடிய ரோடு தான் இது வந்து ஐஆர்சி ஸ்டாண்டர்டில் போட்டிருக்கோம் ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டட் ரோடுன்னு சொல்லுவோம் சுற்றி ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரோடு வந்து போடுறது இது ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா என் டு என் இருக்கிறது தான் இதோட மெயின் ஃபீச்சரே ஸோ 30 feet ரோடு தான் நம்ம நிற்கிறது இந்த ரோடை பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 feet ரோடு ஃபீலிங் இருக்கும் ஸோ அது தவிர மெயினான அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைட்டில் வந்து பார்க் கொடுத்துருக்கோம் அது தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் கனெக்ஷன் என்டையர் லேஅவுட்லும் ஃபுல்லாக வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் பைப்ஸ் உங்களுக்கு அங்கங்கே பைப்ஸ் இருக்கும் உங்களுக்கு அது தவிர இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இபி லைன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா அமினிட்டிஸும் இந்த சைட்டில் இருக்குது ஸோ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் மோடில் இருக்கு ஆமாம் இப்போ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போயிட்டு தான் இருக்குது ஸோ வாங்கினவங்க இமீடியட்டாக வீடு கட்டிட்டு வந்துடலாம் ஓகே சார் இவ்வளோ ப்ரைமான லொக்கேஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் போல் எவ்வளோ சார் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹைலாம் கிடையாது ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,999 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இதோட ப்ரைஸ் 4,999 எஸ் 4,999 இதோட ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் ஓகே எத்தனை பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணுவீங்க ஸோ இது ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பேங்க்கில் ஏபிஎஃப் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ ஆக்சிஸ் ஹெச்டிஎஃப்சி டாடா கேபிட்டல் எஸ்பிஐ இந்த 4 பேங்க்குமே நம்மளுக்கு லோன் பண்ணுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 90% வரைக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்டாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார் எப்படியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ இந்த சைட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸ்கிரீன்ல தெரியற டைரக்ட் பில்டர்ஸோட நம்பர் நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை இவங்க பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி கூட ப்ரொவைட் பண்றாங்க ஸோ டைரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் திஸ் இஸ் நெஃபிஸ் சைனிங் ஆஃப்